Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஈஸியா நல்ல டேஸ்டா டிஃபரெண்டா செஞ்சு தான் வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருங்க. கடுகு பூண்டு நல்லா இடித்து அதிகமாக சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வணக்கிடுங்க. பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க. இஞ்சி நம்ம சேர்க்கலை, உருளைக்கிழங்கு சேர்க்குறோம் அதனால். தக்காளி ஒன்று மட்டும் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கினப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசீர் அளவில் வேக வைங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் நல்லா கலக்கிடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு சில்லி பவுட்ரு சால்ட்டு ஆட் பண்ணிடுங்க. வாட்டர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு கரைஞ்சி திக்காயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவுலாம் சேர்க்கலை. இந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணுறேங்க. பாருங்கள் இந்தளவுலேயே ஆஃப் பண்ணுறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அடுத்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சைஸாக பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தளவு மாவு ரவுண்ட் பண்ணிவிட்டு மாவில் தட்டி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் திரட்டுறப்ப நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக வரும். ஃபஸ்ட்டே தட்டி கையில் கொஞ்சம் கொடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு காயின் அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் பூரி நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு ரொம்ப நேரம் இருக்கும். ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு. இப்போது பாருங்கள் நல்லா ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடனே திருப்பிடாதீங்க. நல்லா கோல்டன் கலர் வரணும். அப்போ தான் நல்லா பூரி புஷ்ஷுன்னு ரொம்ப நேரம் இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு பூரி புஷ்ஷுன்னு இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பூரி பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு ரொம்ப நேரம் இருக்குது. உருளைக்கிழங்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.